இப்பொழுது நம்மிடம் பொதுவான பெருக்கல் முறைகள் உள்ளன இந்த வீடியோவில் நாம் அதிகமான உதாரணங்களை பார்க்கலாம் நான் இப்பொழுது மஞ்சள் நிறத்தில் தொடங்குகிறேன் முப்பத்தி இரண்டு பெருக்கள் பதினெட்டு என்பதுடன் தொடங்குவோம் எட்டு பெருக்கள் இரண்டு என்பது பதினாறு ஆகும் இதை மனதிலேயே செய்துவிட்டேன் காரணம் எழுத இங்கு இடம் இருக்காது எட்டு பெருக்கள் இரண்டு என்பது பதினாறு ஆகும் ஆறு கீழே எழுதி இந்த ஒன்றை மேலே எழுதவும் எட்டு பெருக்கள் மூன்று என்பது இருபத்தி நான்கு நாலு பிளஸ் ஒன்று என்பது இருபத்தி ஐந்து எனவே எட்டு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு என்பது இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஆகும் இப்பொழுது இந்த ஒன்றை பெருக்குவோம் இது ஒரு பத்து எனவே பத்து பெருக்கள் முப்பத்தி ரெண்டு ஆகும் ஆரஞ்சு நிறத்தில் அடிக்கோடு இடுகிறேன் ஒன்று பெருக்கள் இரண்டு இங்கு இதை கவனித்து பார்க்கவும் ஒன்று பெருக்கள் இரண்டு என்பது இரண்டுதான் எனவே இரண்டு கீழே எழுதுகிறேன்

முப்பத்தி ரெண்டு பெருக்கள் பத்து என்பது முன்னூற்றி இருபது என்று வந்துள்ளது இந்த ஒன்று பத்தாகும் பத்து பிளஸ் எட்டு என்பது பதினெட்டு இந்த இரண்டு எண்களையும் கூட்டுவோம் ஆறு பிளஸ் பூஜ்ஜியம் என்பது ஆறு ஐந்து பிளஸ் ரெண்டு என்பது ஏழு ரெண்டு பிளஸ் மூன்று என்பது ஐந்து இவ்வாறு மேலும் தொடரலாம் தொன்னூற்றி ஒன்பது பெருக்கள் எண்பத்தி எட்டு என்று பெருக்கி பார்ப்போம் இதில் பெரிய எண் வரும் எட்டு ஒன்பது என்பது எழுபத்தி இரண்டு அந்த ஏழை எடுத்து மேலே வைப்போம் எட்டு பெருக்கள் ஒன்பது என்பது எழுபத்தி இரண்டு ஆனால் ஏற்கனவே நம்மிடம் ஒரு ஏழு உள்ளது எனவே எழுபத்தி ரெண்டு பிளஸ் ஏழு என்பது எழுபத்தி ஒன்பது இதுவரை வந்தது சரியே மேலும் குழம்பாமல் செல்ல இதை அழித்து விடுவோம் அடுத்த கட்டம் இந்த எட்டை தொன்னூற்றி ஒன்பதால் பெருக்க வேண்டும் இந்த எட்டு என்பதாகும் எனவே ஒரு பூஜ்ஜியத்தை போடுவோம் எட்டு பெருக்கள் ஒன்பது என்பது எழுபத்தி இரண்டு ஏழை எடுத்து வைக்கவும் மீண்டும் எட்டு பெருக்கல் ஒன்பது என்பது எழுபத்தி இரண்டு பிளஸ் ஏழு சேர்க்கை எழுபத்தி ஒன்பதாகிறது இரண்டு பூஜ்ஜியம் என்பது இரண்டு மட்டுமே இப்பொழுது நிறத்தை மாற்றிக் கொள்கிறேன் ஒன்பது பிளஸ் இரண்டு என்பது பதினொன்று அந்த ஒன்றை மேலே கொண்டு வரவும் ஒன்று பிளஸ் ஏழு என்பது எட்டு எட்டு என்பது ஒன்றை மேலே கொண்டு வரவும் ஒன்று பிளஸ் ஏழு என்பது எட்டு ஆக விடை எட்டாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு ஆகும் மீண்டும் தொடர்வோம் இவற்றை அதிகம் செய்ய முடியாது சரி ஐம்பத்தி மூன்று பெருக்கள் எழுபத்தி எட்டு இப்பொழுது உங்களுக்கு பழக்கமாகி வருகிறது என்று நினைக்கிறேன் முதலில் எட்டு பெருக்கள் மூன்றை செய்யலாம் எட்டு பெருக்கள் நான்கு மேலே கொண்டு செல்லுங்கள் இதனுடன் இரண்டை கூட்டினால் நாற்பத்தி இரண்டு இப்பொழுது அந்த ஏழை செய்வோம் அந்த ஏழின் மதிப்பு உண்மையில் எழுபது அதற்கு மறக்காமல் ஒரு பூஜ்ஜியத்தை அங்கு சேர்க்க வேண்டும் ஏழு பெருக்கல் மூன்று இதை எடுத்து விடுங்கள் குழப்பம் வேண்டாம் ஏழு பெருக்கள் மூன்று என்பது இருபத்தி ஒன்று ஒன்றை இங்கே எழுதி இரண்டை மேலே போடவும் ஏழு பெருக்கள் ஐந்து என்பது முப்பத்தைந்து ப்ளஸ் இரண்டை கூட்டினால் வருவது முப்பத்தி ஏழு ஆகும் இப்பொழுது கூட்டி பார்த்தால் நான்கு பிளஸ் பூஜ்ஜியம் என்பது நான்கு ரெண்டு பிளஸ் ஒன்று என்பது மூன்று நான்கு பிளஸ் ஏழு என்பது பதினொன்று ஒன்றை மேலே எடுத்து செல்லவும் ஒன்று பிளஸ் மூன்று என்பது நான்கு ஆகவிடை நான்காயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு ஆகும் சிறிது மேல் எண்களுக்கு செல்வோம் என்னிடம் எழுநூற்று தொன்னூற்று ஆறு பெருக்கள் ஐம்பத்தி எட்டு உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் சரி முதலில் எழுநூற்று தொன்னூற்றி ஆறு பெருக்கள் எட்டு இதை செய்து பார்ப்போம்

கவனக்குறைவால் சிறு தவறுகளை நான் எங்கும் செய்யலாம் நீங்கள் அதை கவனித்து பார்த்து சொல்லவும் இவற்றை எடுத்துவிடுவோம் இப்பொழுது இந்த ஐந்தை கொண்டு பெருக்குவோம் பத்தாவது இடத்தில் இருப்பதால் இது ஐம்பது ஆகும் அது ஐம்பது என்பதால் ஒரு பூஜ்ஜியத்தை இங்கு கீழே சேர்ப்போம் ஐந்து பெருக்கள் ஆறு என்பது முப்பது பூஜ்ஜியத்தை இங்கே எழுதவும் மூன்றை மேலே எடுத்து செல்லவும் ஐந்து பெருக்கள் ஒன்பது என்பது நாற்பத்தைந்து பிளஸ் மூன்று என்பது நாற்பத்தி எட்டு ஐந்து பெருக்கள் ஏழு என்பது முப்பத்தி ஐந்து பிளஸ் நான்கு என்பது முப்பத்தி ஒன்பது இனி கூட்டலாம் எட்டு பூஜ்ஜியம் என்பது எட்டு ஆறு பூஜ்ஜியம் என்பது ஆறு மூன்று எட்டு என்பது பதினொன்று ஒன்று ஆறு என்பது ஏழு ஏழு பிளஸ் ஒன்பது என்பது பதினாறு மற்றும் ஒன்று பிளஸ் மூன்று என்பது நான்கு எனவே எழுநூற்று தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் ஐம்பத்தி எட்டு என்பது நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்றி அறுபத்தி எட்டு ஆகும் இவை எல்லாமே சரிதான் எழுநூற்று தொண்ணூற்றி ஆறு என்பது ஏகதேசம் எண்ணூறு பெரும்பாலும் ஆயிரத்துக்கு பக்கம் உள்ளது எனவே நாம் ஐம்பத்தி எட்டை ஆயிரத்தால் பெருக்கினால் கிடைப்பது ஐம்பத்தி எட்டாயிரம் ஆனால் நாம் பெருக்கவது ஆயிரத்தை விட சற்று சிறிய எண்ணெய் அதன் விடை ஐம்பத்தி எட்டாயிரத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே வரும் எனவே நமது விடை சரியானது எனலாம் இன்னொரு கணக்கை போடலாம் நிஜமாகவே பெரிய எண்ணுக்கு செல்வோம் நாம் ஐநூற்று மூன்றை வைத்து செய்யலாம் ஒரு மூன்று இடமுள்ள எண்ணால் பெருக்கப் போகிறேன் எழுநூற்று தொண்ணூத்தி எட்டு என்ற எண்ணால் பெருக்கலாம் இது ஒரு மூன்று இடமுள்ள எண் பெரிய எண் என்றாலும் பெருக்களின் முறை அதேதான் இந்த ஒரே முறை பின்பற்றியதும் நீங்களே சொல்வீர்கள் ஹே நாம் எந்த எண்ணையும் எந்த எண்ணோடு எளிதாக பெருக்கலாம் என்று கொஞ்ச நேரம் எடுக்கும் அவ்வளவுதான் சிறு தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருந்தாலும் வழிமுறை என்னவோ அதேதான் எட்டை ஐநூற்றி இருபத்தி மூன்றால் பெருக்க தொடங்கலாம் எட்டு பெருக்கல் மூன்று என்பது இருபத்தி நான்கு அந்த இரண்டை மேலே கொண்டு செல்வோம் இனி எட்டு பெருக்கல் இரண்டு என்பது பதினாறு ஆகும் பதினாறு பிளஸ் ரெண்டு என்பது பதினெட்டு அந்த ஒன்றை மேலே கொண்டு செல்லவும் எட்டு பெருக்கள் ஐந்து என்பது நாற்பது பிளஸ் ஒன்று என்றால் நாற்பத்தி ஒன்று ஆக எட்டு பெருக்கள் இருபத்தி மூன்று என்பதன் விடை நான்காயிரத்து நூற்றி எண்பத்தி நான்கு அடுத்து இருபத்தி மூன்றை தொண்ணூறு மற்றும் எழுநூறால் பெருக்க வேண்டும் அது தொண்ணூறு என்பதால் ஒரு பூஜ்ஜியத்தை அங்கு சேர்க்க வேண்டும் இங்கு இருப்பவை தேவையில்லை எனவே அழைத்து விடுவோம் ஒன்பது பெருக்கள் மூன்று என்பது இருபத்தி ஏழு ஒன்பது பிறக்கல் இரண்டு என்பது பதினெட்டு பதினெட்டு பிளஸ் இரண்டு என்பது இருபது ஒன்பது பெருக்கள் ஐந்து என்பது நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து பிளஸ் இரண்டு என்பது நாற்பத்தி ஏழு இதை நான் அழுத்தி எழுத வேண்டாம் நாற்பத்தி ஏழு நான் அந்த கணக்கை ஒருமுறை சரிபார்த்துக் கொள்கிறேன் ஒன்பது பிறக்கல் மூன்று என்பது இருபத்தி ஏழு நாம் ஏழை இங்கே எழுதிவிட்டு இரண்டே மேலே கொண்டு போனோம் ஒன்பது பெருக்கள் இரண்டு என்பது பதினெட்டு இதோடு இரண்டை கூட்டி இருபது என்று எழுதினோம் பூஜ்யத்தை இங்கே எழுதிவிட்டு இரண்டே மேலே கொண்டு போனோம் ஒன்பது பெருக்கள் ஐந்து என்பது நாற்பத்தைந்து பிளஸ் இரண்டு என்பது நாற்பத்தி ஏழு ஆகும் இவைகளை சரிபார்த்து சிறு தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் இறுதியில் பெருக்க ஏழு உள்ளது அது எழுநூறு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூன்று ஆகும் எட்டு மட்டும் இருக்கும்போது இங்கு பெருக்க தொடங்கினோம் தொண்ணூறு பத்தாம் இடம் என்பதால் ஒரு பூஜ்ஜியத்தை அங்கு எழுதினோம் இப்போது நூறாவது இடத்துக்கு போகிறோம் இரண்டு பூஜ்ஜியங்களை இங்கு சேர்க்க வேண்டும் இங்கு ஏழு உள்ளது இவைகளை எடுத்துவிடுவோம் ஏழு பெருக்கள் மூன்று என்பது இருபத்தி ஒன்று அந்த ஒன்றை அங்கே போடவும் இரண்டை மேலே கொண்டு செல்லவும் ஏழு பெருக்கள் இரண்டு என்பது பதினான்கு ஆகும் பதினான்கு பிளஸ் ரெண்டு என்பது பதினாறு ஒன்றை மேலே கொண்டு செல்லவும் ஏழு பெருக்கள் ஐந்து என்பது முப்பத்தைந்து பிளஸ் ஒன்று என்பதன் விடை முப்பத்தி ஆறு ஆகும் இனி அனைத்தையும் கூட்டலாம் கவனக்குறையுடன் தவறு எதுவும் நாம் செய்யவில்லை நான்கு பிளஸ் பூஜ்யம் என்பது நான்கு எட்டு பிளஸ் ஏழு பிளஸ் பூஜ்ஜியம் என்பது பதினைந்து இந்த ஒன்றை மேலே கொண்டு செல்லவும் ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று என்பது மூன்று நான்கு பிளஸ் ஆறு என்பது பத்து பிளஸ் ஏழு என்பது பதினேழு ஆகும் இனி ஒன்று பிளஸ் நான்கு என்பது ஐந்து ஐந்து பிளஸ் ஆறு என்பது பதினொன்று ஒன்று பிளஸ் மூன்று என்பது நான்கு ஆக ஐநூற்று இருபத்தி மூன்று பெருக்கள் எழுநூற்று தொண்ணூற்றி எட்டு என்ற பெருக்களின் விடை நானூற்று பதினேழு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ஆகும் இதை நாம் சரிபார்த்து ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாம் இது முற்றிலும் உண்மையே ஐநூற்று இருபத்தி மூன்று பெருக்கள் எழுநூற்று தொண்ணூற்றி எட்டு என்பது நானூற்று பதினேழு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு இதற்காக இந்த வீடியோவை மறுபதிவு செய்ய தேவையில்லை இது நிஜமே இதை நாம் கால்குலேட்டரை பயன்படுத்தாமல் செய்தது மிக முக்கியமான அம்சமாகும்